இது வந்து இந்த மனசுக்கு
சிவகுமாரச்சார சொல்லி அதிகம் இந்த அவங்க மனசுக்கு இந்த சிவகுமார் மனசுக்கு என்ன என்ன எத்தனை உன்னதங்களும் எத்தனை சேர்த்தா நடக்குமா ஈடாகுமா அது உடனே நம்ம நன்றியோட நம்முடைய வாசகர்கள் சார் உங்கள் சார்கள் அவர்களை மதித்து போட்டு வணங்கி இங்கிருந்து அவர்களை ஒரு ரெண்டாவது ஒரு படைப்பாளி வறுமையில கஷ்டப்பட்டு காலமாக பாரதி பெருமித்தனார்கள் விரக்தியில மன விரக்தியில துணை போடுறது அது ரொம்ப சகிக்க முடியாது அந்த விரக்தியில ஒரு வாசிக்கா நூற்றாண்டவர்களாக செய்வதை கொடுத்தது சாய்ச்சலம் திட்டமிட்டு நடத்த முடியல வாசிங்காரம் ரொம்ப விரக்தியாக இருந்தார் அந்த விரக்தியான படைப்பாளைய பயமான பரிசு வாங்கிச்சு உச்சமாக போடுறதால இல்லை பயப்பாளர் இல்லை யார் போடலை அப்புறம் ஆதி பார்த்தாரு யார் போடலை எங்கிருந்து அவர் பாராட்டுறல அதை முருகேச பாண்டியன் அவர் பேட்டியில் ஒரு அணிந்துரையில் சொல்லியிருக்கார் அவர் போய் பார்த்தது யாருன்னா திரும்பி இந்த நாடு பெருந்தூர் போனங்கி அடிக்கடி போய் பசங்க பார்த்து அவருக்கு அது ஒரு முயற்சி அப்புறம் கீரை பாராட்டி கல்யாணம் பண்ணியிருக்கார் அதை வந்து முருகேஸ் பாண்டியன் பை பண்ணுவார் கீரை பண்ணாரு தஞ்சை பிரவேஸ் பண்ணார் கோணங்கி அடிக்கடி வருவார் கோணங்கி கீரை அந்த விரக்தி சொல்லுவாங்க இப்படி விரக்தி மறுமை இருக்கிறத இப்படி படைப்போடு இருக்கு நான் உதவ தயாராக ரெண்டு பேர் இருக்கிறது நான் ரொம்ப இந்த தமிழர்கள் முழுக்க வந்து உணர்ச்சி அடைவிடுச்சு ரெண்டாவது பெரிய விருந்தை வந்து சாதாரணமானதாக விருது தொகை கூடுதல் எங்களுக்கு என்ன ஆசைப்படுறதுக்கு என்ன சங்கடம் அப்படின்னா ஒரு லட்சம் வந்து அஞ்சு லட்சம் ஆனா படைப்பாளர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் வருது ஒரு நெருக்கடி வருது நாஞ்சலம் போனா படைப்புல போனா கூட நல்ல படைப்புல சுட்டி கட்டிட்டு போறாரு அப்ப அந்த எழுதின படைப்பாளி நாஞ்சலம் நம்ம கண்டிப்பா சுவாசம் பண்ணுவாரு அஞ்சு லட்சம் நம்ம கிடைக்கும்னு அவர் எதிர்பார்க்கற தப்பு இல்லை நாஞ்சல் கேட்கவும் கேட்கலாம் இல்லையா ஒவ்வொரு நடுமுறை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த நிலை ஏற்படும் அதை தவிர்ப்பதற்காக கடந்தாண்டு இந்த நடுவர்களும் இப்போ இல்லை நடுவர்களும் ரகசியமாக இருக்கு நடுவர்களுமே கிடையாது வாசகர்கள் நீ பயன்படுத்தலாம் புறவர்களும் வாசகர்கள் விருதுகள் வாங்குகிறவர்களும் எல்லோரும் வாசகராக இருந்து படைப்பாளையாக ஆக தேர்ந்தெடுப்பதற்கும் வாசகருடைய பங்களிப்பு மிகுதியாகும் நாம் சேர்த்து வச்சிருக்கிறோம் பழைய ஆண்டு நாம் அதை பின்பற்றுவோம் அப்புறம் இந்த ஆண்டு இந்த பத்தொன்பதாம் தேதி நிகழ்ச்சி ஆண்டு நடத்திருக்கோம் பதினாறாம் தேதி கூப்பிட்டு உட்கார முடியல இது மூலம் பார்க்கணும் உட்கார்ந்து பார்க்கணும் பதினாறு வருஷம் இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினரை நாம் கூப்பிட யோசிக்கும்போது திருமதி பி.எல்.சுப்ரமணியம் வந்து பெரிய வாசிப்பாளர் புத்தகப்பாளர் ஆட்சிந்தனை அறக்காரிகள் நிறைய பண்ணிட்டு நான் அந்த தந்தையார் அவங்க பெரிய பெரிய பொருளுக்கு அவர் அஞ்சாறு வயசுல ராகவன் ராவளிப்பு ராகம் விஷம் பகிர்ச்சி ராகம் சக்தி வயது வந்துருக்காரு சுப்பிரமணியார் நானும் நானும் யோசிப்பேன் இந்த படத்தை திறந்து வைப்பதற்கு தகுதியான வாசகர் அண்ணன் சுப்பிரமணியனுடைய பரிந்துரை அப்புறம் குடும்பத்தில் பிரபுடைய பகலம்சா பிரபு கீரோடைய இடத்த நேர்பாளர்களுக்கும் நம்பிக்கையுடைய நம்பிக்கை வந்திருக்கு அதை மனசு பார்க்கணும் அவருடைய வரைவர்கள் வரவேற்கிறோம் அப்புறம் வந்து கோணங்கி பற்றி சொல்லணும் கோணங்கி வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் முதலாண்டு தேர்வுக்கு இப்போ நம்ம குடும்பம் மட்டும் நம்ம வீட்டில் வந்துதான் இதெல்லாம் பார்த்து பத்திரிக்கை போது சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொள்வோம் ஒரு குடும்பத்தில் முதல் ஆண்டு தேர்வுக்கு ஒரு நடவர் நாலு நாள் போனீங்க போயிருக்கேன் அம்மன் குடிசை ரெண்டு பேரையும் நாங்கள் போட்டிருந்தாங்க எல்லாரும் ரெண்டு பேரும் கொடுத்துருந்தோம் கீரை அவர் தான் அவர் இருக்கும் அவர் பண்ணம் கொடுத்தோம் அவர் பார்த்துட்டு இவரை கம்பெனி கூட சேர்ந்து தொலைபேசியில் கேட்டேன் ஐயா உங்களுக்கு சொன்னாரு
குடும்பம் பயிரிடும் வரவேற்பேன்.